வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு, எ வெல்னஸ் ஷோ. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில உங்க கூட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணி ஆகணும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் வீக் நம்ம சென்னை மெட்ரோ ட்ரெயின்ல டிராவல் பண்ண, அது வந்து ஒரு ஹாப்பியான விஷயம். அப்படின்னா அதுல ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு பெரியவரை பார்த்தேன், அவர் ரொம்பவே வந்து சேடா இருந்தாரு. என்ன அப்படின்னு கேட்டப்போ, இல்ல என்னோட பேர குழந்தையோட என்னால விளையாட முடியல அப்படின்னாரு. அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு, இதுக்காக ஏன் நீங்க சேடா இருக்கீங்க, இன்னும் எவ்வளவு திங்ஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டியதானே, இது ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொன்னப்ப, அவர் சொன்ன ஆன்சர் வந்துட்டு என்ன பூரிக்க வச்சிருச்சு. என்ன சொன்னாரு அப்படின்னா, வயசான காலத்துல நமக்கு ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் இருக்கும், நம்மளோட உடல் நலத்தை வந்து கரெக்டா பாத்துக்கணும். நம்ம பேர குழந்தைங்களுக்கும் நம்மளோட குழந்தைங்களுக்கும் வந்து என்னென்ன தேவையோ அந்த தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணி வைக்கணும், அது இல்லைன்னா எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டாரு. சின்ன பல்பும் கொடுத்தாரு. ஆனா அதே டைம்ல வந்துட்டு, நான் இப்ப ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கேன், இன்னும் ஒரு மாசத்துல சரியாயிடுவேன், சோ அடுத்த மாசத்துல இருந்து என்னால கண்டிப்பா விளையாட முடியும் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா சொன்னாரு. இதை கேட்டு வந்து பயங்கர சென்டிமெண்டா டச் ஆயிட்டேன். சோ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கான ஹெல்த் டிப்ஸ் அண்ட் பியூட்டி டிப்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்க, வாங்க பாக்கலாம். உங்களோட ஆரோக்கியமே அழகு நிகழ்ச்சியில மூணு செக்மெண்ட்ஸ் நம்ம வழக்கம் போல பார்க்க போறோம். ஹெல்த், ஃபிட்னஸ் அண்ட் பியூட்டி. இந்த மூணு செக்மெண்ட்ல ஃபர்ஸ்டா பார்க்க போறது, எப்பயுமே நமக்கு ஹெல்த் தாங்க முக்கியம். சோ ஃபர்ஸ்டா ஹெல்த் தான் பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். வணக்கம் ஐபிசி தமிழ் நேயர்களே, நம்ம இப்ப பார்க்க போறது மாவு சத்து, கார்போஹைட்ரேட்டை பத்தி. இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, நிறைய டயட் நெட்டில் வருது ஜீரோ கார்போஹைட்ரேட், கார்போஹைட்ரேட்டே சாப்பிடக்கூடாது, கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா தான் வந்து உடம்புல வந்து குளுக்கோஸ் சத்து ஏறுது, இந்த மாதிரிலாம் நிறைய போடுறாங்க. இது காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ சாப்பிட்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து மில்டு ரைஸ், அதாவது ஃபுல்லாகவே அதை வந்து மில் பண்ணி 99% மில்டு அப்படின்னா, அதில் கொஞ்சம் கூட நார் சத்து இல்லாத, அது வந்து அந்த மாதிரி வெள்ளை வெளியல்னு இருக்கிற சாதம் நம்ம வந்து சாப்பிட்டுட்டே இருந்தா அதுல பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, நிறைய பேக்கரிஸ் எங்க திரும்பினாலும் பேக்கரிஸ் ஓபன் ஆயிருக்கு. பேக்கரிஸ்ல கிடைக்கிற எல்லா உணவுமே மைதால தான் செய்யறாங்க. அத ஆட்டா, அதாவது கோதுமையில பண்ண பிரெட் இல்ல கோதுமை பண்ண பிஸ்கட்னு சொன்னா கூட, அதுல 50%லேருந்து 60% அதுல மைதா இருக்கு. ஏன்னா கோதுமையில பிரெட் பண்ணா அது சப்பாத்தி மாதிரி ஹார்டா இருக்கும், நம்ம அது வந்து அந்த மாதிரி பிரெட்டே நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால கோதுமை பிரெட்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஏமாந்து அதை சாப்பிட்றாங்க. டெஃபினட்டாக அது 100% கோதுமை கிடையாது, அண்ட் மைதா அது மிக்ஸ் பண்ணால் இது சுகர் ஏற்ற வாய்ப்பு இருக்கு. இப்போ பேக்கரி ஐட்டம்ஸ்ன்னு எடுத்தாலே, இது வந்து மைதாவை தவிர அதில் 30% வந்து கொழுப்பு சத்து இருக்கு. அண்ட் கொழுப்பு சத்துவும் வந்து வெண்ணெயாக இருந்தால் சேச்சுரேட்டட் ஃபேட், இல்ல மற்ற விதமான என்ன கொழுப்பு சத்து போட்டாலும் அது டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸா இருக்கலாம். இது இருதய நோய்க்கு ரொம்ப கெடுதல். ஸோ பேக்கரி ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, 100 அடிக்கு 100 அடி திறந்துருக்கிறது ஸ்வீட் ஷாப்ஸ். ஸோ பயங்கரமா சக்கரை சாப்பிட்றாங்க எல்லாரும். சக்கரை வந்து ஸ்வீட்ஸ்லேருந்து சாப்பிட்றாங்க, காஃபி டீல நிறைய போட்டுக்கிறாங்க. அப்புறம் வந்து எந்த விதமான ஒரு பேக்கரி ஐட்டம் எடுத்தா, கேக்கா இருக்கட்டும், டோனட்ஸா இருக்கட்டும், இதுலெல்லாம் 40-50% சக்கரை வருது சிலதுலலாம். ஏன்னா மேலே க்ரீம் இருக்கு, க்ரீம்ல அவ்வளோ சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணாதான் அந்த ஸ்வீட்னஸ் வருது. இல்லை சாக்லேட்ஸ், இதுவும் வெரி ஹை இன் சுகர். ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம நிறைய சாப்பிட்றதுனால தான் ப்ராப்ளம். பட் எப்படி நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, சிறு தானியங்கள், இதில் இருக்கிற மாவு சத்தில் கிட்டத்தட்ட 30% வந்து நார் சத்து. நார் சத்து நம்ம உடம்புல வந்து டைஜஸ்ட் ஆகாது. இது வந்து நார் சத்து வந்து நம்ம உணவில் இருந்தால் இது வந்து மெதுவாக வந்து இந்த உடம்பு, அதாவது வயத்துலேருந்து மெதுவாக அது டைஜஸ்ட் ஆகி வெளியில் போகும். அதனால அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது, அது குளுக்கோஸை வந்து மெதுவாக ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பல விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த சிறுதானியங்களில் பார்த்தீங்கன்னா, தெனை, அப்புறம் கம்பு, கேழ்வரகு, இது மூணுலேயும் அப்படியே அந்த மேலே இருக்கிற அந்த ஃபைபர், அதாவது நார் சத்து இன்டாக்டாக இருக்குது.
இது ரொம்ப நல்லது. இப்போ கேழ்வரகை பொறுத்தவரையிலும் நம்ம இட்லி தோசையில் போடலாம், இல்லை கேழ்வரகு மாவை வச்சுட்டு மற்றவங்களுக்கு பண்ணுற அந்த ரெகுலர் தோசை மாவு பண்ணிவிட்டு நம்மளுக்கு மாத்திரம் பாதி தோசை மாவு எடுத்து கொஞ்சம் கேழ்வரகை மிக்ஸ் பண்ணி நம்ம தோசை பண்ண அந்த தோசை வந்து ஈஸியாக பண்ண வரும், அதில் இருக்கிற எண்ணெயும் கம்மியாக இருக்கும். இப்போ கம்பை பொறுத்தவரையிலும் கம்புன்னு சாதம் பண்ணலாம், இல்லை உப்மா பண்ணலாம், கிச்சடி பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம். இது வந்து பச்சை நிறமாக இருக்கும், அண்ட் இதுலேயும் நல்ல நார் சத்து இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா தெனை. தெனை வந்து மஞ்சளாக இருக்கும், அதில் இருக்கிற நார் சத்து நல்லாவே ரொம்ப ரஃப்பாக இருக்கும். இது ரொம்ப நல்லது. இது வந்து தோசை இட்லி எதில் வேணால் போட்டு நம்ம வந்து ஊற வச்சு அரைச்சி செய்யலாம். இப்போ அதை தவிர மூணு விதமான சிறுதானியங்கள் கிடைக்குது, சாமை, வரகு, குதிரவாளி. இதெல்லாம் வந்து ரிஃபைன்டு தான், ப்ராசஸ்டு தான், வெள்ளை கலர் தான். ஆனால் கூட இதில் இருக்கிற அந்த மாவு சத்து வந்து கிளைசமிக் கண்ட்ரோலுக்கு வருது. இது வந்து ஃபுல் அந்த கோதுமை இல்லை ஃபுல் தெனை இல்லை கேழ்வரகு எடுத்த அளவு பெட்டர் இல்லாட்டா கூட வெறும் வெள்ளை சாதத்தை விட இதுகளை சாப்பிட்றது நல்லது. இப்போ இந்த கார்போஹைட்ரேட்லேயே ரெண்டு விதம் சொல்கிறோம். ஒன்று வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட்னு சொல்கிறோம், ஒன்று வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டுன்னு சொல்கிறோம். இந்த சிம்பிள் கார்போஹைட்ரேட் தான் நம்ம உடம்புக்கு நல்லதில்லை. இது வந்து கார்ன் ஸ்டார்ச், இல்லை வந்து மைதா, இல்லை சர்க்கரை, இல்லை ஃப்ரக்டோஸ் சிரப். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஃப்ரக்டோஸ் சிரப் கலக்கிறாங்க, இல்லை கார்ன் சிரப் கலக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னு வந்தாலே அதில் நார் சத்து நிறையா இருக்குது, அண்ட் நார் சத்துலேயே சாலியபிள் இன்சாலியபிள் இருக்குது. ஸோ ரெண்டும் இருக்கிறதுல நல்ல பெனிஃபிட் இருக்குது. அதுதான் நம்ம சிறுதானியங்களில் நிறையா இருக்குது, அதாவது இன்சாலியபிள் நார் சத்து, சாலியபிள் நார் சத்து. ஸோ எல்லாமே கார்போஹைட்ரேட் தான். ஸோ ஜீரோ கார்போஹைட்ரேட் டயட் சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. பட் இந்த மாதிரி கேழ்வரகு, கம்பு, போட்ட இட்லி நம்ம சாப்பிட்டோன்னா அது ஒரு இட்லி இல்லை ரெண்டு இட்லி சாப்பிட்டா வயர் ரொம்பிடும். அதான் வெறும் வெள்ளை அரிசியில் நம்ம இட்லி பண்ணால் அஞ்சு இட்லி சாப்பிட்டா கூட இன்னும் ஒரு வடை சாப்பிட்லான்னு தோணும். அதனால இந்த மாதிரி ஐட்டமில் நம்ம இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்ணும். இப்போ யூஸ்வலாக முன்ன காலத்தில் சாதத்தில் நிறைய பருப்பு போட்டு கொஞ்சமாக நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சாதம் சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸை அது குறைக்கும். கிளைசிமிக் இண்டெக்ஸ்னால் என்ன? இதை சாப்பிட்டதுனால எந்த அளவுக்கு குளுக்கோஸ் ஏறுது. இப்போ நம்ம வெறும் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா குளுக்கோஸ் நிறைய ஏறுது. பட் இந்த சாதத்திலே நிறைய பருப்பு போட்டு சிறிய அளவு நெய் போட்டு நம்ம பிசைஞ்சிட்டு அதை சாப்பிட்டோம்னா இது வந்து குளுக்கோஸை ஏற்றுறது இல்லை, ஏன்னா அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அந்த இப்போ அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக ரொம்ப கம்மி பேர் சாப்பிட்றாங்க. பட் இருதய நோய்க்கோசரம் அந்த நெய்யும் விட்டுட்டாங்க. ஸோ இதனால தான் அந்த வந்து சாதம் வந்து ஹை கிளைசிமிக் லோடாக இருக்குது. அதனால வந்து நம்மளுக்கு வந்து பல விதமான பிரச்சனைகள் வருது. இப்போ வந்து ஒரு கப்பு நம்ம சாதம் எடுத்துட்டு ரெண்டு கப் காய் எடுத்தால் அந்த நார் சத்து காயில் வந்துட்டு இந்த மாவு சத்து வந்து சாதத்துலேருந்து வர மாவு சத்து வந்து நம்ம குளுக்கோஸை ஏற்றாது. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ்னு பார்த்தா மற்றது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு 300 ml எந்த ஜூஸ் நம்ம குடித்தாலும் ஃப்ரெஷ் ஜூஸ் இல்லாத வெறும் பாட்டிலில் வச்ச ஜூஸ் குடித்தா 300 ml 300 கேலரி. அந்த கேலரி வருது வந்து சர்க்கரையிலேருந்து. ஸோ ஹை இன் சுகர், இது தேவையற்ற விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸஸ். ஃப்ரெஷ் ஜூஸஸ் நம்ம ஊரில் எக்கச்சக்கமாக சர்க்கரையை போட்டு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஒரு சாத்துக்குடியை அப்படியே கட் பண்ணி சாப்பிட்டா அந்த நார் சத்து அப்படியே நம்மளுக்கு கிடைக்குது, அதனால அதில் சர்க்கரையும் போட வேண்டியில்லை, அப்படியே சாப்பிட்டுலாம். பட் இதே ஒரு ஜூஸ் பண்ணினோன்னா உடனே வடிகட்டிடுறோம். வடிகட்டினா கம்ப்ளீட்டாக நார் சத்து போயிடுது, அதில் சர்க்கரை வேற போட்டுக்கிறோம். ஸோ ஒரு 200 ml சாத்துக்குடி ஜூஸ் குடித்தா உடனே சுகர் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது, குளுக்கோஸ் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆப்பிள் ஜூஸ், அதே மாதிரி வாழைப்பழம் மில்க் ஷேக், இல்லை சீத்தாப்பழம் மில்க் ஷேக், எல்லாமே அதில் இருக்கிற அந்த கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸ் ஏற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் மீறி சர்க்கரை போட்டுக்கிறதுனால இது டபுளாக ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பழமாக சாப்பிட்டா அதில் இருக்கிற நார் சத்துனால அது வந்து குளுக்கோஸ் ஏறாது. பட் அதை ஜூஸாக பண்ணால் அந்த நார் சத்தை வடிகட்டி எடுத்துட்டு அது மட்டும் இல்லாத நிறைய சர்க்கரை போடுறதுனால அந்த மாதிரி கார்போஹைட்ரேட் ஐட்டம்ஸ் தான் நம்ம தவிர்க்கணும். அது சாப்பிடாத இருந்தாலே ஹெல்த்தியாக இருக்கலாம்.
பத்தின கான்சியஸ் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கறத எங்களோட நோக்கம். இன்னைக்கு செக்மெண்ட்ல நம்ம டாக்டர் அனுப்ரியா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, அது உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம்.